Next is question number 3. First number என்ன கண்டுபிடிங்க? Actually equation m square plus 2m plus 3 equal to 0. So that m plus 2, m plus 1 அப்படி வராது இல்லையா? மல்டிப்ளை பண்ணா 3 ஆட் பண்ணா 2 அப்படின்னு எடுத்து டைரக்டா எடுக்க முடியாது. இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா x equal to minus 3 plus or minus root of b square minus 4ac by 2a. So minus 3 அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எடுக்கலாம்? So minus 2 plus or minus root of இது ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும்? b square minus 4 into a into 3 வந்து இது வேணா ஸ்டெப்பையாக எழுதிட்டேன். Then by 2a. So 2 into 1. So minus 2 plus or minus 4 minus 12 by 2. So இங்க என்ன வரும்? Minus 8. Yeah. Minus 8 வரப்ப அது i அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ரூட் ஆஃப் மைனஸ் 1 இது வரப்போ நம்ம i ஸ்கொயர், இது வந்து i ஸ்கொயர். ஸோ அதை வெளியெடுக்கிறப்ப i அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதை இது வந்து நம்ம எப்படி இருக்கோம்? 8 வந்து வேணா ஒரு ஸ்டெப் எழுதிக்க, இதை 4 இன்ட்டு 2. ஸோ ஹோல் பை 2. ஸோ தி இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் i வெளியே எடுத்துரு 2i. இந்த இடத்துல உள்ள என்ன இருக்கு? ரூட் ஆஃப் 2 தென் 2. இந்த 2 எல்லாம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் i ரூட் 2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் i பீட்டா இந்த ஃபார்ம்ல இருக்கு. வேர் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1 தென் பீட்டா ஈக்குவல் டு ரூட் 2. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா tf ஈக்குவல் டு ஃபார்முலா e பவர் ஆல்ஃபா x தென் என்ன வரும்? ஏ கா பீட்டா எஸ் பிளஸ் ஏ கா பீட்டா எஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எஸ். இது கொஞ்சம் கேரக்டா இருக்கு. இது பி, இது வந்து பீட்டா. ஸோ ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா பிளஸ் என்ன இருக்கு? மைனஸ் இருக்குல்ல எஸ். தென் ஏ கா ரூட் எக்ஸ் பிளஸ் பி சைன் ரூட் எக்ஸ். இதுக்கு வந்து இதேதான் இந்த இடத்துல இருக்கு.